ஒரு என்ன கணக்காது அவர் சாதாரணமாக ஒரு தொழிலதிபர், பட் அந்த தொழிலதிபர் ஆகிறதுக்கு ஒரு சாதாரண ஸ்டேஜ்ல இருந்து எப்படி வந்தாரு அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சார். அந்த சமுதாய கல்வி வேணும் அப்படின்னு சொல்றது தான் ராதாகிருஷ்ணன், கரெக்டா? அதனால தான் செப்டம்பர் 5 என்ன பண்றோம் அப்படின்னா டீச்சர் டே ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம். அது ஆக்சுவலாக ஆசிரியர் தினம்னா ஆசிரியர் வந்து ஒவ்வொருக்காக கொண்டாடுறோம், கரெக்டா? கரெக்டா? செப்டம்பர் 5 தேதி வந்து பெரம்பலூர்ல 2 டிஸ்ட்ரிக்ட்ல நான் போய் பெரம்பலூர் 5 2 இடத்துல போய் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா போன வருஷம்னா 10th ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்கவங்களுக்கு அத்தலட்டிக்கில் ரன்னிங்கு ஹை ஜம்ப்பு லாங் ஜம்ப்பு அதில் என்ன பண்ணோம் கூட கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணோம். காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய படிப்பு அப்படிங்கிறது ஏற்றளவில் விற்கக்கூடாது, அது வந்து நம்மளுடைய சமுதாய பணிகள் நம்மளோட அவுட்லுக் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. நான் இப்போ சொல்ல வந்தது பாதி நிறுத்திட்டேன். என்ன நான் நிறுத்திட்டேன் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐஆர்எஸோட பணியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கு வரி வசூல் பண்ணி கொடுக்கறது ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்டை அவங்க கொடுக்குறது. அது யார் பண்ணி கொடுக்குறாங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் யார் அப்படின்னா கஸ்டம்ஸ் அண்ட் செக்ஷன் சிக்ஸ். அது என்ன வருமான வரித்துறைகளை உங்களுக்கு தெரியும், யார் யார் சம்பளம் வாங்குறாங்களோ அவங்க சம்பளம் சேர்ந்து 5%, 10%, 15% அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்பளத்திலேருந்து அந்த வருமான வரியை பிடிச்சி அந்த வருமான வரிங்கிறது அரசாங்கத்துக்கு சேர்த்துறோம். அரசாங்கத்தில் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஆக்கப்பூர்வமான வேலைகள், ஆக்கப்பூர்வமான வேலைகள் அப்படிங்கிறது எங்கேயிருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா கிராமத்தில் உள்ள எளியதர மக்களுக்கு அரிசி ரேஷன் அரிசி கொடுக்குறவங்களுக்கு ரோடு போடுறது, புதுசாக ட்ரெயின் வசதி உருவாக்குறது, ஃப்ளைட்டு வந்து புதுசு புதுசாக பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து பேரில் பார்த்துருக்கீங்க வந்தே பாரத் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ரயில் சர்வீஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலாக இருக்கிறதுக்கும் வந்தே பாரத்துக்கு உள்ளதுக்கு வந்து என்ன அப்படின்னா நார்மலாக இருக்கிறது சாதாரண வசதிகள் இருக்கும், வந்தே பாரத்தில் வசதி அதிகமாக இருக்கும், சார்ஜ் அதிகங்கிறது அதிகமாக இருக்கும். வேற ஒன்றும் நம்ம வளர்த்த நாடோட போட்டி போட்டுக்கிட்டு நம்மளும் வளர்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ ஐஆர்எஸ் அப்படிங்கிறத வந்து வருமான வரித்துறை இருக்கும், ரெண்டாவது கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் ஜிஎஸ்டி 2017 ஜிஎஸ்டி